நடிகர் ஆர்யா திருமணம் ஆசை காட்டி ஜெர்மன் பெண் கிட்ட ரூபாய் எழுபது லட்சம் மோசடி செஞ்சதா கமிஷனர் அலுவலகத்துல பரபரப்பு புகார் மனு வந்திருக்கு திருமண ஆசை காட்டி ஜெர்மன் பெண் கிட்ட எழுபது லட்சம் மோசடி செய்தது தொடர்பா சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல ஜெர்மன் பெண் சார்புல புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பா போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு அந்த பெண் அளித்த புகார்ல ஜெர்மன் நாட்டோட குடியுரிமை பெற்ற தனக்கு சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஹுசைனி முகமது அர்மான் மூலம் நடிகர் ஆரியா அவருடைய தாயார் ஜமீலா ஆகியோர் திருமண ஆசை காட்டி ரூபாய் எழுபது லட்சம் பண மோசடி செய்துவிட்டதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நடிகர் ஆரியா தனக்கு அறிமுகமாகி அவருடைய செல்போன் மூலமா தன்னை தொடர்பு கொண்டதாகவும் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பி பேசியதாகவும் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல்ல ஆரியா தன்னை விரும்புறதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் சொன்னதா சொல்லிருக்காங்க அதை நம்பி தான் அவரோட பேசி பழகி வந்ததாகவும் ஆர்யாவுடைய தாயார் ஜமீலாவும் ஆர்யாவ தனக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக உத்தரவாதம் தந்ததாகவும் அதை நம்பி தானும் அவங்க கிட்ட நெருக்கமா பேசி வந்ததாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல ஆர்யாவும் அவருடைய தாயாரும் வீடியோ கால்ல வந்து தங்களோட முகத்தை காட்டியதாகவும் குறிப்பிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்களோட குடும்பத்துல இருக்க நிதி பிரச்சனைய சுட்டிக்காட்டி பண உதவி கேட்டதாகவும் தன்ன வருங்கால மருமகள்னு ஆசை வார்த்தை கூறியதாகவும் அவங்களோட போலி வாக்குறுதியை நம்பி தான் அவங்க கிட்ட ஏமாந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க நடிகர் ஆர்யாவும் அவங்களுடைய தாயார் ஜமீலாவும் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வரைக்குமே தன்னிடமிருந்து எண்பதாயிரம் யூரோக்கள் வாங்கியதாகவும் இந்திய ரூபாய் மதிப்புல இது எழுபது லட்சம் குறிப்பிட்டிருக்காங்க ஆர்யா பிரபலமான நடிகர் அப்படிங்கறதால வெளியே சென்று பொது வெளியில பணம் எடுக்க முடியாது மேனேஜர் முகமது அர்மானுக்கு அனுப்பி வைக்க சொல்லி கூறியதாகவும் சொல்லியிருக்காங்க அர்மானுக்கு பணம் அனுப்பியதாகவும் திடீர்னு ஆர்யா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் சாய்ஷா அப்படிங்கிற வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருடைய தாயார் ஜமீலாவோட ஏற்பாட்டுல இந்த திருமணம் நடந்ததாகவும் தெரிய வந்தது இதனால ஆர்யாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதுக்கு அவரு தன்னுடைய தந்தையுடைய கட்டாயத்தின் பேரிலும் தன்னோட கடனை சாய்ஷாவோட குடும்பத்தினர் தீத்து வைப்பதாக சொன்னதுனால திருமணத்துக்கு ஒப்பு கொண்டதாகவும் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதி வரைக்குமே அவரு பணம் பெற்று வந்ததாகவும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்யா சாய்ஷாவுடைய திருமணம் பற்றி தனக்கு தெரிய வந்ததாகவும் அதனால தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கொண்டு பணத்தை திரும்ப தரும்படி கேட்டதாகவும் அதுக்கு அவங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு தொலைபேசில தன்னை இழிவா பேசியதோடு தகாத வார்த்தைகளால திட்டி மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் திருமண ஆசை காட்டி தன்னை மோசடி செய்த நடிகர் ஆர்யா அவங்களுடைய தாயார் ஜமீலா மேலாளர் அர்மான் மற்றும் ஹுசைனி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த புகார் தொடர்பா சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க நடிகர் ஆர்யா மீதான மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதாக கூறப்பட்ட தகவல் குறித்து சி கேட்ட போது வழக்கு இன்னும் இங்கு மாற்றப்படல சென்னை கமிஷனர் அலுவலக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க ஜெர்மனியை சேர்ந்த அந்த பெண் அளித்த புகார்ல குறிப்பிட்டிருக்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கறது போலீசாருடைய விசாரணையில தான் தெரிய வரும் பொறுத்திருந்து பாக்கலாம்